கடந்த ஆண்டு இதே நாளில் தூத்துக்குடி தாமிராலைக்கு எதிராக போராடி துப்பாக்கி சூட்டில் பலியான எம் இன உறவுகளில் நினைவை போற்றி அவர்களுடைய கனவான தாமிர ஆலையை நிரந்தரமாக மூடும் அந்த கனவை நாம் தமிழர் பிள்ளைகள் இறுதி வரை உறுதியாக நின்று நிறைவேற்றுவோம் என்கிற உறுதியேற்கிற நாளாக இந்த நாளை நாங்கள் பார்க்கிறோம். துப்பாக்கிச் சூட்டில் பலியான எம் இன உறவுகளுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். அரசு தாமிர ஆலையை மூடுவது என்பது எங்களுடைய கொள்கை முடிவு என்று சொல்கிறது. அரசின் கொள்கை முடிவுக்கு ஆதரவாக தானே மக்கள் போராடினாங்க. தனக்கு ஆதரவாக போராடுகின்ற மக்களை யாராவது அழித்து ஒழிப்பார்களா, சுட்டுக் கொள்வார்களா என்கிற அடிப்படை கேள்வியை நாம் எடுப்பார்க்க வேண்டியது. அவர்கள் வந்தது மக்கள் ஒன்று ரெண்டு வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க தான் வந்தாங்க. நியாயமாக பெருங்கூட்டமாக வர முடியாது அப்படின்னா முன்னாடி இருக்கிற பிரதிநிதிகள் ஒரு அஞ்சாறு பேர் வாங்க, ஆட்சியர்கிட்ட நீங்கள் மனுவை கொடுத்துட்டு திரும்பி செல்லுங்கன்னா முடிஞ்சிருக்கும். கலவரம் நடக்கும், மனு கொடுக்க வர மக்கள் கலவரம் செய்வார்கள் என்று எப்படி இவங்க கணிச்சாங்க? அப்படின்னாலும் தண்ணீரை பீச்சி அடிக்கிற வாகனங்கள் இருக்கலாம், கண்ணீர் புகையை வீசுகிற வாகனங்கள் இருக்கலாம், தடியடி நடத்தி கலைச்சிருக்கலாம், அல்லது ரப்பர் குண்டுகளை வச்சு சுட்டிருக்கலாம். எதுவுமே இல்லாமல் கலவரம் நடக்கும்ங்கிற பேரில் துப்பாக்கி ஏந்திய காவலர்களுடன் நிறுத்தி குறிபார்த்து சுட்டுக்கொள்ள வேண்டிய தேவை. இது எவ்வளவு முன்கூட்டியே திட்டமிட்ட ஒரு கொடுஞ்செயலாக இது இருக்குதுங்கிறத அறிவுறுந்து என் மக்கள் சிந்திச்சு பார்க்கும்போது போராடணுங்கிற எண்ணமே தமிழ்நாட்டுக்குள்ளே என் மக்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு முடிவெடுத்து செய்யப்பட்ட ஒன்றாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க, ஒவ்வொரு பிரச்சனைகளை முன்னிறுத்தி திசை திருப்பிட்டு உழுது நடவு நட்டுருக்கிறது, நாற்று இருக்கிற வயலுக்குள்ளே போய் கையில் எரிவாயு குழாயை பதிக்கிறது, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கான குழாயை பதிக்கிறது. இதே வேதாந்த குழுமத்துக்கு தான் 74 இடத்துல தமிழ்நாட்டில் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம். புதுச்சேரி உள்ளிட்ட இரண்டு மாநிலங்கள்லையும் 274 இடத்துல எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம். ஒற்றை முதலாளியினுடைய லாபத் தேவைக்கு, அவருடைய வசதியான வாழ்வுக்கு, ஒரு மாநிலம் பலியாவதா, ஒரு நாட்டு மக்கள் நாசமாவதா என்பதை அறிவுறுந்து என் மக்கள் எழுப்பி பார்க்கணும். எப்படிப்பட்ட அணுகுமுறை? ஏற்கனவே நிலத்துக்குள்ளே நீர் இல்லை, இருக்கிற நீரும் நஞ்சாயிருச்சு, சுவாசிக்க நல்ல காற்று இல்லை, மரங்களெல்லாம் வெட்டப்பட்டுச்சு, மலைகள் தகர்க்கப்படுது கல்குவாரிங்கிறது பேரில். இந்த சூழலில் வந்து பூமிக்கு கீழே இருக்கிற எல்லா வளங்களையும் சுரண்டி எடுப்பது என்பது எங்கள் அப்பா நம்மாழ்வார் எங்களுக்கு கற்பிக்கிறார். தாய்க்கு என்ன நோயை நம்ம கொடுக்குறோமோ அதை நமக்கு திருப்பி நம்ம பிள்ளைகளுக்கு வருன்றார். இயற்கையின் பெருஞ்சீற்றத்தால் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம அனுபவிக்கிறத நம்ம பார்க்குறோம். கடும் புயல், பெரும் வறட்சி, இந்த மாதிரி பெரிய பெரிய பேரிடர்கள், இது எந்த மாதிரியான அணுகுமுறை? எல்லா வளங்களையும் விற்று காசாக்குறதான் கிளாடு பூரிங்கோ என்கிற பிரான்ஸ் நாட்டு மண்ணியில் ஆய்வறிங்கன்னு சொல்கிறோம். 20 லட்சம் ஆண்டுகளாக நம்மளை தூக்கி சுமந்த இந்த பூமி தாய் மரணப்படுக்கையில் இருக்கிற காப்பாற்ற ஓடி வாருங்கள் என் அன்பு பிள்ளைகளைனா அரைகோல் விட்டு அழைக்கிறான். ஆதியில் நம்ம பசிக்காக வேட்டையாடினோம், கிழங்குகளை காய்கனிகளை உண்டோம். அப்போலாம் நம்ம தாய் கன்னிகளையாமல் கற்போடு இருந்தா. இவர்கள் பண வேட்டையாடும்போது நம் தாய் மரணப்படுக்கைக்கு வந்துட்டா, 18 வயசுலேயே பாட்டி ஆகிட்டா, அவளை காப்பாற்ற ஓடி வாங்கங்கிறான். அதுதான் நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டியது இருக்குது. இப்போ எதுவுமே இருக்க போகிறதில்ல, இந்த ஒரு பூமி தான் இருக்குது, இதை நம்மளே வாழ்ந்து தீர்த்து விட்டு போகிறதுக்கு இல்லை, இன்னொரு தலைமுறைகளுக்கு பத்திரமாக ஒப்படைக்கணும். ஒவ்வொருத்தனும் இது வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற எண்ணம் வச்சுக்கணும். மனிதர்கள் எல்லாம் வாடகை வீட்டில் இருக்கிறவன் வீட்டுக்கு சொந்தக்காரன்ட்ட எப்படி பத்திரமா வீட்டை ஒப்படைச்சிட்டு போவானோ அப்படி இன்னொரு தலைமுறைக்கு ஒப்படைக்கணும். அதை விட்டுட்டு
ஹைட்ரோ கார்பன் எடுப்பேன், மீத்தேன் ஈத்தேன் எடுப்பேன். எடுங்க, சிங்கப்பூர் போன்ற ஒரு சின்ன நாடெல்லாம் மீத்தேன் எடுக்கலையா, ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கலையா? மக்கிய மரக்கழிவுலேருந்து தானே எடுக்குது. ஆடு மாடு கழிவு, இலைதலை கழிவுகளிலிருந்து இலை இதழ் தலையெல்லாம் மக்க வச்சு அதுகளிலிருந்து எடுக்க முடியாதா இவ்வளோ பெரிய நாடு? இந்த பூமி தாயினுடைய ஈரக்குலையும் சிறுநீரகத்தையும் அறுத்து அறுத்து தான் இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுக்கணுமா? எல்லாத்தையும் எடுத்து எரிவாயை மட்டும் வச்சுட்டு என்ன என்ன செய்ய போகிறீங்க? ஒரு அடிப்படை இல்லாத ஒரு வேலை திட்டமாக இருக்குது. தொட்டதுக்கெல்லாம் வளர்ச்சி வளர்ச்சிங்கிற ஒரு கட்டமைப்பு. நாங்கள் பட்டினி கிடந்து செத்தா கட்டையில் எரிக்காமல் கரண்ட்டில் எரிக்கிறத வளர்ச்சின்னு இந்த நாடு காட்ட முயற்சிக்குது. அறிவுறுந்து தமிழ் சமூகத்தினுடைய பிள்ளைகள் பள்ளி கல்லூரியில் படித்து கொண்டிருக்க பிள்ளைகள் கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த பூமியை இந்த மண்ணை காப்பாற்றுவதற்கு எல்லாரும் வரணுங்கிறதான் எங்களுடைய வேண்டுகோள். சார், ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட போலீஸார் மீது எந்த வழக்கம் இது வரைக்கும் போடப்படல? ஒரு வருடம் ஆயிடுச்சு. ஸ்டெர்லைட் அந்த துப்பாக்கி சூடு திட்டமிட்ட அரச பயங்கரவாதம், இது அரசோட ஒத்துழைப்பு தான் இல்லைன்னா காணவில்லை. ஸ்டெர்லைட் விஷயத்தில் தொடர்ந்து அரசோட செயல்பாடு எப்படி சார் இருக்குது? செயல்படுது அப்படின்னா அரசு வந்து ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக செயல்படுதுன்னா, இப்போ இந்த மே 22 இன்றைக்கி வந்து பல வழக்குகளை வந்து எங்கள் கட்சி பிள்ளைகள் மேலே போட்டிருக்கு, அங்கே போராடியவர்கள் மேலே போட்டிருக்கு, போட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு கைது பண்ணியிருக்கு, தேடிக்கொண்டிருக்கு, வீடு வீடு போயிட்டு முடிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு மக்களை அச்சுறுத்தணும்? ஒரு அடிப்படை தானே. இப்போ நீங்கள் அரசுக்கு ஆதரவாக போராடினவங்க மேலே எதுக்கு ஒவ்வொருத்தர் மேலே 50 வழக்கு? எங்கள் கட்சி பார பிள்ளைகள் மேலே வந்து 50, 60, 100 வழக்குக்கு மேலே ஒரு குற்றச்செயலில் ஒருத்தர் 100 குற்றத்தை செஞ்சுருப்பாங்க. ஒரே நடவடிக்கை தான், அதில் எப்படி 100 எஃப்ஐஆர் வருது? அது 56-70 எஃப்ஐஆர் எப்படி வருது? எப்படி முதல் குற்றப்பதிவு வருது? அது அது அதுவே வந்து திட்டமிட்ட ஒரு ஒடுக்குமுறையாக தானே, அடக்குமுறையாக தான் நம்ம பார்க்குறோம். இதில் அரசு ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக இருக்குதுங்கிறதே நம்மளால் நம்ப முடியலையே. அப்படி இருக்குதுன்னா ஏன் மக்களை துன்புறுத்தணும்? அது ஒரு முதலமைச்சர் சொல்கிறாரு, நானே தொலைக்காட்சியில் பார்த்து தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த துப்பாக்கி சூட்டுக்கு எங்கேருந்து உத்தரவு வந்து? அப்போ அதை எப்படி எடுத்துக்கிறது? யார் நாட்டு ஆள் இருக்கு? அவருக்கு கீழே இருக்கிறதான் காவல்துறை, அவருடைய இலாக்கா அது, அவருடைய துறை. அவருக்கே தெரியாமல் உத்தரவு போயிருக்குதுன்னா யார் கொடுத்தது? இப்போ பினாமி சொத்து போல் பினாமி அரசு ஆயிடுச்சு, பிஜேபியினுடைய பினாமி அரசு ஆயிடுச்சு. அதனால் இதை பேசி பண்ணலை. எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு முடிவில் வந்திருந்தது, தொடர்ந்து அது வந்து மத்தியில் ஆளும் பாஜக அரசு தான் திரும்ப ஆட்சி அமைக்க போகுது. அவங்க அப்படி ஒரு கருத்தை உருவாக்குவாங்க அப்படிங்கிறத நான் போன பல முறை பேசியிருக்கேன். என்ன, அவங்க நீங்கள் இடைத்தேர்தலில் தோப்பாங்க, திட்டமிட்டு தோப்பாங்க. யாருக்கு என்ன எல்லாம் நோட்டாவுக்கு கீழே போவாங்க. ஏன்னா வாக்கு எந்திரத்துக்குள்ளே நாங்கள் ஒரு வேலையும் செய்யலை, செய்கிறதா இருந்தால் நோட்டாவுக்கு கீழே போவோமா அப்படின்னு நாளைக்கு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பை வச்சுப்பாங்க. இடைத்தேர்தல் எல்லாம் தோப்பாங்க. வட இந்தியாவிலே நீங்கள் பாருங்கள், இடைத்தேர்தல் எல்லாத்துலேயும் தோற்றுருக்காங்க. ஆனால் இந்த பொதுத்தேர்தலில் அவங்க வேலை செய்வாங்க. அவங்க வேலை என்ன செய்வாங்கன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் இப்போ வலையொலி வேணால் தட்டி பாருங்கள். அரசு அதிகாரிகளே போய் போய் மக்களை வாக்கு செலுத்த விடாமல் அவங்களே போட்டதை நீங்கள் பார்க்குறீங்க. வாக்கு எந்திரங்கள் வந்து பல வீடுகளுக்கு எடுத்துகிட்டு போனதை பார்க்குறீங்க. இன்றைக்கி காலையில் பார்க்குற ஒரு கடையில் 350 வாக்கு எந்திரம் இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு கேவலமுங்க, கேவலம். இவங்க வந்து இப்போ எரிச்சலாக வருது, கோமா பேசிட்டோம்னா திட்டாருன்னு வேறு பேசுவாங்க. இது என்னென்ன நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இது இது வந்து நீங்கள் ஒப்பந்தம் விடுறதாங்க, ஏழை விடுறதாங்க இந்த நாட்டுக்கு. சரி, 97,000 கோடிங்கிறீங்க, ஏறக்குறைய 100,000 கோடி நீங்கள் செலவு பண்ணிருக்கீங்க இந்த நாட்டில் இந்த தேர்தலுக்கு. அப்படி ஒரு தேர்தல் நடத்திட்டு என்ன, நீங்கள் தான் முடிவு பண்ணிட்டீங்களே. எல்லா நாடும் கைவிட்டுச்சு இந்த வாக்கு எந்திரத்தை. நீ கைவிடுன்னா நீ ஜனநாயகம் எதுக்கு பேசுகிற? வெக்கம் இல்லாமல் எதுக்கு பேசுகிறீங்க? எதுக்கு பேசுகிற? நைஜீரியாவும் நீங்கள் தான் கட்டி பிடிச்சிட்டு தொங்குறீங்க. ரெண்டு பேருமே ஊழல் லஞ்சத்தில் திளைத்த நாடுகள், பெருத்த நாடுகள். உங்களுக்கு என்ன யோகிது இருக்குது? வாக்குக்கு காசு கொடுக்குறது. ஆயத்நாத் யோகி கால் மேலே கால் விட்டுருக்கிறாரு, மக்கள் கும்பிட்டு கும்பிட்டு ஒருத்தர் காசு இன்னி கொடுக்குறாரு, போகிறாங்க. இது பார்க்குறது தேர்தலானே வா கலையோடியில் நம்ம பார்க்குறோம். கடை கோடி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஓரத்துலேருந்து நான் பார்க்க முடியுது. அப்போ தேர்தலானையும் பார்க்குதா இல்லையா? அதிகாரி போய் போய் ஒவ்வொரு தடவையும் அனுப்பிட்டு வர்றாரு, மேற்கு வங்கத்தில், மற்ற மாநிலங்களில். வாக்கு பெட்டிகள் ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்து எடுக்கப்படுது. அதெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நீங்கள்? 20,000,000 வாக்கு எந்திரத்தின் அந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற அந்த ஜப்பான்லேருந்து தயாரிக்குது. இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷனும் அந்த நிறுவனமும் சேர்ந்து தயாரிக்குது. 20,000,000 வாக்கு எந்திரத்தை நான் அனுப்பியிருக்கேங்குது. அந்த 20,000,000 வரலைன்னு தேர்தலானையும் சொல்லுது. அப்போ இந்த 20,000,000 வாக்கு எந்திரம் எங்கே எங்கேயோ வச்சு வாக்கை போட்டு செலுத்திட்டு ஒன்றாந்து வச்சுட்டு போயிடுது. ராத்திரியில் காவலர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு, நீங்கள் யாராவது பார்க்குறீங்களா? 42 நாள் ஒரு இடத்துல என் பெட்டி இருக்குதுங்க, வாக்கு பெட்டி.
அவர் அப்படியே காவல் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அந்த காவல் அதிகாரி நேர்மையாக இருப்பார், அரசுக்கு என் துணை போக மாட்டார், அதிகாரத்துக்கு துணை போக மாட்டார்னு யாராவது உறுதி தர முடியுமா? யாராவது தர முடியுமா? ஏன் அவர் அந்த பெட்டியை எடுத்துட்டு வேற பெட்டியை வைக்க மாட்டாரா? இது ஒரு கேவலம். இதை வந்து வெற்றின்னு வேற வெக்கம் இல்லாமல் பேசிக்கிறத நாங்கள் முன்னணியில் இருக்கிறோம், பின்னணியில் இருக்கிறோம். உங்களுக்கு அவமானமா இல்லையா? அதெல்லாம் காசு கொடுத்து வாக்கை பறிக்கிற ஒரு தேசத்தில் நீங்கள் ஊடகங்களும் அவர் முந்துகிறார் அவர் பிந்துகிறார்னு வேற வெக்கம் இல்லாமல் விவாதம் வேற. ஒருத்தர் காசு கொடுக்காம ஓட்டுக்கு காசு கொடுக்காதீங்கன்னு பேசுவாரா? ஐயா மோடி பேசியிருக்காரா? ராகுல் பேசியிருக்காரா? இல்லை ஏ ஸ்டாலின், ஐயா எடப்பாடி பழனிசாமி, ஒரு அரசியல் கட்சி வாக்குக்கு காசு வாங்காதீங்க, வாக்குக்கு காசு கொடுக்காதீங்கன்னு ஒரு அரசியல் கட்சி இந்தியாவில் எங்களை தவிர யாராவது? கேவலம் அல்ல இது. இதுக்கு ஒரு ஜனநாயகம் வச்சுக்கிட்டு எல்லாம் எங்கள் முன்னோர்களை நினைக்கும் போது நாங்கள் எப்படி சொல்ற ரத்தம் வலியுது. இந்த ஜனநாயகத்துக்கு, இந்த விடுதலைக்கு, இந்த சுதந்திரத்துக்கு தூக்குல தொங்கியிருக்கான், செக் எடுத்திருக்கான், என் பாட்டேன் போராடி செத்துருக்கான், சிறைப்பட்டிருக்கான். இதெல்லாம் கேவலமாக இருக்கு. இப்படி ஒரு கேடுகட்ட ஒரு ஜனநாயக நேரத்தில் நம்ம எங்களை விட்டுட்டு போயிட்டாங்களேங்கிற கொடுமை. இதெல்லாம் முடிவு பண்ணப்பட்டது. இதெல்லாம் அதுக்குள்ள அவர் வென்றுட்ட பார்ட்டி ராத்திரிக்கு கூடி பார்ட்டி எல்லா கட்சியும் சந்திப்பு. நாங்கள் தான் ஆளுவங்க, தேர்தலாம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு போனால் நாங்கள் என்ன செஞ்சிட முடியும் உங்களை நாயமாரே? நீங்களே ஆண்டுட்டு போங்க நாயமாரே, ஒன்றும் இல்லை எங்களுக்கு. இது ஒரு கேடுகட்ட எங்களை மாதிரி பிள்ளைகள் நம்பிக்கை வச்சு கடைசியில் பாலியல் பலாத்காரம். இது வந்து பச்சிலங்குழந்தையை கற்பழிக்கிற சமம். நம்பிக்கையை கொடுத்து கொடுத்து தெருவில் நின்று கத்தி கத்தி நாங்களும் எவ்வளோ போராடி பார்க்கோம். கடைசியாக வாக்கு காசு தான் தீர்மானிக்கணும்னா இது இது ஒரு இது ஒரு கட்சி இதுக்கு வெள்ள வெஷ்டி வெள்ளச்சட்ட தலைவர்கள்னு வேற பீத்திக்கிட்டு. இதில் நாங்கள் பெரிய கட்சி, என்னடா பெரிய கட்சி, என்ன பெரிய கட்சி நாட்டில்? ஒரு தலைவனுக்கு காசு கொடுக்காம மக்கள் வந்து கூடி நின்று பேச்சு கேட்குறாங்க. மோடிக்கு, இன்க்ளூடிங் மோடி, நாட்டின் பிரதம வேட்பாளருக்கு நின்று பேசிட்டுக்காரோ எல்லா நாற்காலையும் பொட்டலாக இருக்கு. இவ்வளோதான் மோடி வெல்றாருன்னு சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லையா? ஹரியானால பலாயிரக்கணக்கான மக்களை மறுகையா மறுகையா மோடி மறுகையான்னு கத்திட்டு போனான் பணத்தை தூக்கிக்கிட்டு. அதெல்லாம் ஒரு தொலைக்காட்சி காட்ட முடிஞ்சா? வலைவழியில் இல்லை. எத்தனை ஆயிரம் பேர் மோடிக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சான், அவன் ஓட்டு போட்டு வெளில வைப்பானா அவருக்கு தெரியும். அப்போ நம்மளே வாக்கு திருத்தத்தில் போட்டுக்கிடுவோம். என்னவோ ஒன்று நடக்குது. ஜனநாயகத்தில் கடைசி மனிதன் குரல் குரல் வளைக்கும் குரலுக்கும் மதிப்பு கொடுப்பது தான் ஜனநாயகம். வேணாம்னு சொல்கிற வாக்கு எந்திரம் வேண்டாம், வாக்கு சீட்டுக்கு வாங்க. அவ்வளோ பெரிய நாடு அமெரிக்கா, 50 மாகாணம், வாக்கு சீட்டு முறை. நீங்கள் டிஜிட்டல் இந்தியா, எண்ணியல் இந்தியா. வாக்கு சீட்டில் காலையில் 6 மணிக்கு வாக்குப்பதிவு, மாலை 6 மணிக்கு முடியுது. அவனே நள்ளிரவுக்குள்ளே எண்ணி அடுத்த நாள் தொப்பொழுது அடுத்த நாள் தொடங்குற முன்னாடி இவன் தான் உன் நாட்டின் அதிபர்னு பேச விட்டுறான். ஒரே நாளில் 42 நாள் ஒரு இடத்துல அடைச்சி கிடக்குது. என்ன எண்ணியல் இந்தியா, என்ன டிஜிட்டல் இந்தியா, தட்டினா உடனே சொல்லப்போகுது. இதையும் நாளைக்கு வந்து 8 மணிக்கு மேலே தான் எங்களுக்கு தெரிய வைப்பீங்களா? இருட்டில் இருட்டில் பிறந்தவங்க கிட்டே போயிட்டு நாடு மாட்டிக்கிடுச்சுன்னா இருட்டில் தானே எல்லாம் வரும். எதுக்கு இருட்டில் சொல்கிற? காலையிலேருந்து என்ன சொல்ல முடியாதா? என்னவோ ஒன்று நடக்குது. நாங்களாம் ஆச்சாமிக்கு கத்திக்கிட்டு சாகுறோம். இது போங்க, எடுத்துகிட்டு போய் தேவை. அது அழிக்க முடியாது. எதுக்கு பதறிய ரஜா, எதுக்கு பதட்டடைறீங்க? கண்ட கண்ட அல்ல கையில வச்சு எதுக்கு எங்களை எழுதி எழுதி திட்டி பாக்குறீங்க? பயம் வந்துருச்சுல. நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேனே, வரலாற்றிலே முதன்முறையாக இப்போ தான் நீங்கள் எதிரியை சந்திக்கிறீங்க. இதெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா, நீங்கள் வச்சு ஒன்றும் பண்ணிக்காது. அது ஒன்றும் பண்ணுங்க. அவங்க அப்பா காலத்திலேயே அதிக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்சதில்லை. 100 இடம், 90 இடம், 80 இடம். இனி இதுக்கும் கீழே சரிச்சு விடுவோமே ஒழிய நீங்கள் எந்திரிக்கிறதெல்லாம் வாய்ப்பு இல்லை. நான் அங்கிட்டு நின்று கத்திக்கிட்டு திட்டிகிட்டு இருக்கலாம். நான் அந்த காதில் ரெண்டு காதலையும் இருக்க பஞ்சு வச்சு படுத்துக்கிற ஆள், என்னத்தையோ பேசிட்டு போங்கன்ட்டு. அதாவது அவங்க எல்லாரையும் பற்றி எனக்கு நல்லா தெரியும். நான் அங்கேருந்தா வந்திருக்கேன். ஐயா எம்ஜிஆர் வந்து கூட்டின்னு வைக்கும்போது காங்கிரஸ் கட்சியை கூட்டிகிட்டு போயிட்டு, கலைஞர் எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க கேட்கும்போது, அவர் திரைக்கதை எழுதி நான் நிறைய படம் நடிச்சிட்டேன், நான் எப்படி திரைக்கதை அமைப்பேங்கிறது அவருக்கு தெரியாது அப்படின்ட்டு. அது மாதிரி அவங்க விளையாட்டை நான் ரொம்ப நாள் பார்த்துட்டேன். நான் எப்படி விளையாடுவேன்னு இனிமேல் தான் அவங்க பார்க்க போகிறாங்க. அதனால் அதை பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம்.